ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யா நியூ ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் கால் ரம்பன போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதே எனக்கு நாளைக்கு வரமாட்டேன் ஸ்கூலுக்கு, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். யாரா நம்புறா யாரா நம்பளின்லாம் தெரியல. ஆனால் இந்த வீடியோ பண்ணாரா இருக்குங்க, பண்ணாரம் பேசுவேன். ஆனால் திடீர்னு டக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஒத்துக்கிறாங்களோ. சரி, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம நம்ம சேனலுக்கு கூட ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டியல் பதிலுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கீழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ராங்க் வீடியோ பார்க்க போகலாம். பார்க்கலாம், எடுக்கிறானா இல்லையான்னு தெரியல, எடுத்த நம்பரானா இல்லை. அந்த ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கலாம். எங்கே போயிட்டு இருக்கீங்க? பதில் அடிக்கவில்லையா? என்ன இப்படி வருது? உமாயவா மூ சிந்தையிரு. அப்படியே ஒரு பையனை கூப்பிட்டோம், அவன் இருக்கலை. இப்போ அடுத்த பையனை கூப்பிட்டுருக்கோம். கலர் டிவி பார்த்தீங்களா, பக்தி பையனாக இருக்கான். ஹலோ, ஹலோ, ஏய் கௌதம், ஹலோ, கட் பண்ணிட்டான் இருங்க. ஹலோ கௌதம், எங்கடா இருக்கேன்? வெளியே வா. சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டா. சரி, அவன் சார் கேட்டால் சொல்லிடுறேன். காய்ச்சல் அடிக்கிறா. நீயும் சேஃபாக இருந்து வேணாம். உன் பக்கத்தில் மாஸ்க் போடாமல் எறும்பிட்டு இருந்தேன். உன் பக்கத்தில் தான் உக்காந்துருந்தேன் இன்னைக்கு. மாஸ்க் போடாமல் உக்காந்துருந்தேன், எறும்பிட்டு இருந்தேன். இன்னும் சேஃபாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். போய் வீட்டில் போய் இதை வச்சுக்கோ. சரியா? ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சு போயிட்டான். நானும் சரி ஏதோ பயப்படுவோம் அப்படின்னு பார்த்தா ரியாக்ஷன் இல்லை, மொக்கையே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது, அடுத்து அடுத்து ஒருத்தர் கூப்பிடலாம். அடுத்த யார்? அடுத்த பையன் கூப்பிடலாம். ஹலோ ஜே நதீஷ், என்ன பண்ணுறேன்? ஒன்றாம் பார்த்துருக்கா? சரி, நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டா நாளைக்கு. காய்ச்சல் அடிக்கிறான். அட உண்மையாரா? வீட்டுக்கு வந்தனா வீட்டுக்கு வந்து படுத்தேன். சரி, நான் கமலேஷன் வந்த இன்னைக்கு ஈவினிங். பிராங்க்ல இல்லரா? பிராங்க் இல்லைன்னு சொன்னேன் இல்லடா. என் நம்பர் எங்க அக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, ப்ராஜெக்ட் இது. சரி, ஒரே பிராங்கடா. சரி, அப்படியே ஒரு ஆய் சொல்லிடு, எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லிடு. வீடு எடுத்திருக்கேன் யூடியூபுக்கு. கேமராமேன் நான் தான்டா, ட்ரை போட வச்சு எடுத்திருக்கேன். சரி, பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு நான் நிறைய பிராங்க் கால் பண்ணுவேன், அதனால பிராங்க்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த இன்னொரு பையனுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து என்னோட கேமராமேனுக்கே கூப்பிட்டுருக்கேன். எனக்கு தான் கூப்பிட்டுருக்கேன், அந்த ஃபோனில் கூப்பிட்டுருக்கான். அவன் சரி இப்போ கூப்பிடலான்னு பார்த்தா எடுக்க மாட்டேறாங்க. நான் தான் தெரியல. ஹலோ அபி, என்ன பண்ணுறேன்? நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன்டா. ஏய் உண்மையானடா,
கடைக்கு முன்னாடி காய்ச்சல் அடிக்கிறா. ஆமா நான் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லி மேல ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்தானே என்ன ஆயிடுச்சு, சரி பருக்கலாம் சொல்லி படுத்து அப்புறம் எந்திரிச்சு எங்க அம்மா அடிப்பு வைத்தாங்க. எந்த நேரம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, அவர் அமுச்சிடணும்ல, அதனால வந்துட்டு சரி எந்த போய் கடைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா தொத்து பார்த்தா காய்ச்சல் அடிக்குது, அதனால தான் வீட்டிலே இருக்கேன். அப்படியா, சரி கொஞ்சம் பார்த்து. எங்க வர வேற மாஸ்க் போறாம நடந்து வந்திருக்காரு நீ, எங்க வர மாஸ்க் போறாம நடந்து வர வந்த நீ, எனக்கு அதே வேற பயமா இருக்கு. கிளாஸ்லயும் வேற மாஸ்க் போறாம உட்காந்துருந்தேன். எங்க இருக்க, எங்க போறீங்களா? கட் பண்ணிட்டாங்க பையன், நம்பிட்டா நினைக்கிறேன். கூப்பிட்டு பாருங்க பிராங்க் சொல்ல, பையன் கோபம் போயிருவோம் பாருங்க. அதுக்குள்ள யாராச்சும் கூப்பிட்டுருமா? இதுதான் வேலை உனக்கு. அபி எங்கடா? சரி சும்மா சொன்ன பிராங்க் எடுத்திருக்கேன். சரியா? சரி சரி, நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரேன். பிராங்க் முடிச்சுட்டு எனக்கெல்லாம் சொல்ல ஒரு சிரிப்பறாங்க வருது. இதெல்லாம் நினைச்சாருங்களா காமெடியாவும் இவன் கொஞ்சம் பேர் நம்புறாங்க, நம்பாமல் இருக்காங்க. ஒருத்தர் நம்பவே மாட்டேங்கிறேன், நல்லா இருப்பேன், எப்பவுமே ஆக்டிவாக இருப்பேன், ஓரளவுக்கு சோம்பேறியாக இருப்பேன், ரெண்டுமே இருப்பேன். அதனால் நம்பவே முடியலைங்க, எனக்கு சிரிப்பெல்லாம் அடுத்து சொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பேத்துக்கு கூப்பிட்டு பிராங்க் முடிச்சலாம். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஃபோர்த்து பர்சன் நினைக்கிறேன். ஆமாம், அவனை கூப்பிடலாம். ஹலோ நந்திரேஷ், என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்? அப்படியா, ஓகே ஓகேண்ணா. போகலாமான்னு இல்லை, அதனால் நீங்கள் வர முடியாது, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாதுரா. காய்ச்சல் அடிக்கிறான் திடீர்னு வந்துட்டு வீட்டில். சரி நீ பார்த்துரு சேஃபாக இரு. சரியா? ஏன்னா உன் பக்கத்தில் தான் உட்காந்து இருந்தேன், மாஸ்க் போகிற முடிஞ்சு விளையாண்டு வந்துமா. ஓகேடா, சரி சும்மா கூப்பிட்டா, இது பிராங்கரா சரியா? சரி இது வீடியோ போயிட்டு இருக்கு, நான் பொறுக்க போறேன் சரியா? ஐயோ இவன் பாசக்கார நண்பனா இருக்காங்க, சேர பாத்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க வர பக்கத்துல உட்காந்துருப்பேன், அதனாலதான் இவன் பயப்படுத்தலாம் பார்த்து இவனு சேர பிரச்சனை இல்லை சொல்லிட்டு. சரி இப்ப வந்துட்டு கடைசி ஒரு பசங்க கூப்பிடல இருக்கு. இவனோட கால் எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு, தமாசா இருக்கும். ஹலோ சஞ்சய்கிரண். யாராக இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்க? டே வாத்து வீடியோ போயிட்டு இருக்கு. டே ஐயோ டே, நானே வீடியோ சொல்லிட்டேன், ஐயோ பிராங்க் எடுக்கலாம்னு நினைச்சேனே. எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால வரமாட்டேன். தெரியல ஸ்கூலுக்கு வந்தேன்னா சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு ரூமுக்கு வந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு அறியாமல் நானே தூங்கிட்டேன், சும்மா பெட்டில் உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி அப்புறம் எங்கள் அம்மாரை வந்து எழுப்பி தாங்க கடைக்கு போகணும் அப்படின்ட்டு.
சரி சரி, அதான் சொன்னா சரி கேட்டா சொல்லிடு ஸ்கூல் அப்படின்ட்டு. அவன் ஃபோன் பண்ண டியூஷன் போயிட்டு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். அதனால தான் அப்புறம் சரி நீ டியூஷன் போக மாட்டேன்னு தெரியாது, ஆதி படத்தையும் அமாவாசை படத்தையும் கூட போவேன். நீ டியூஷனே பேசுற போக என்ன சில்லி சாப்பிட்டுருக்கியா? சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்க மாட்டேங்கிறேன். சரி இது ஒரு பிராங்கரா? சரியா இது ஒரு பிராங்கராண்டா? பிராங்க் எடுத்திருக்க வீடியோ. சரி உங்கள்கிட்ட கூப்பிட்டு பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் கூப்பிட்டேன். சரியா? சரி ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஆமா அந்த அதுக்கு அந்த பிராங்க்ங்கற அப்புறம் ஆமா ஆமா நாளைக்கு வந்து ரவி தான் இல்ல இல்ல நான் எங்க அம்மா அதனால தான் எங்க அம்மா செல்னு கூப்பிட்டு இல்ல என்ன செல்றானு கூப்பிட்டுப்பேன். சரி எல்லாம் சரி பாய். சரியான கடைசி பையன் வேணாங்க செஞ்சாச்சு வேற ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனே கூப்பிட்டான். அதெல்லாம் உங்கள் வீடியோ எடுத்துனே ஹலோ சொல்லியிருப்பேன், அவனே கூப்பிட்டா நீ ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி பண்ணித்திருந்தேன். திடீர்னு கூப்பிட்றாங்க, எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் எடுத்து முடிக்கும் போதே கூப்பிட்டான் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாக்க வந்துட்டேன் வீடியோ எடுத்தேங்க. அதுதாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எனக்கு வீடியோ இருக்கும் போதே செம சிரிப்பாயிருச்சு. ஒருத்தங்கிட்ட அவசரமாக வீடியோ பிராங்க் அப்படின்ட்டு இன்னொரு ஒன்றொன்றும் எப்படி பேசணும் தெரியாம ஒரு ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் நம்புறாங்க, கொஞ்சம் பேர் நம்பலை, கொஞ்சம் பேர் ஓல் விடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா ப்ராங்க் பண்ணுறதுலாம் யாரும் நம்புறது இல்லைங்க, போய் நிறையா பேசுவேன் நான். அதில் என்ன நினைத்தாங்க, சரி இவன் வந்து விட பண்ணுறான் ப்ராங்க் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்னங்க, அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பிராங்க் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கு அடுத்து பிராங்க் வீடியோவாக வருது. அதேமாதிரி வந்துட்டு இதெல்லாமே சும்மா வந்துட்டு ஒரு ஃபன்னு கவர் எடுத்த வேறு எதுவுமே இல்லைங்க.